அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. வைராக்கிய நிலை எய்த. அதாவது மனுஷனுக்கு வாழ்க்கையில் வைராக்கியம்ன்றது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா அந்த வைராக்கியம் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம மனசு ஏங்கும். அதை செய்கிறதுக்கு 1000 தடைகள் வரும். அது வரைக்கும் இல்லாத தடைகள் கூட நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ வரும். அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம வைராக்கியமாக நின்று முடிக்கணும் அப்படின்வாங்க இல்லையா. அந்த மனசில் எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி நம்மளால் சாதிக்கணுங்கிற எண்ணம் மனசில் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதை செஞ்சிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட வைராக்கிய நிலை நமக்கு வேணும் அப்படின்னா படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 13வது பாடல். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. இந்த பாடலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்படி இயல்பாக படைச்சாலோ அதே இயல்போட இங்கே படைத்த உயிர்கள் அத்தனையும் காத்துட்ருக்காளாம். அந்த உயிர்களுக்கு தேவையில்லாததை அவங்கக்கிட்ட இருந்து மறைச்சும் காட்டுறாளாம். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். தேவையில்லாத நேரம் கிடைச்சா அதோட மதிப்பு நமக்கு தெரியாமல் போயிடும்னுவாங்க. அது மாதிரி நமக்கு நம்ம பிள்ளைகள்கிட்டயே நம்ம எந்நேரம் எதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுப்போம். அது மாதிரி அம்பாளுக்கு வந்து தெரியுமா நமக்கு எந்நேரம் எதை கொடுக்கணும்னு. அப்படிப்பட்ட அம்பாள் அவ யாரு அப்படின்னா, சிவபெருமானுக்கே மூத்தவளாம், என்னைக்கு இளமை குறையாத பெருமாளுக்கு இளையவளாம், இவ்வளவு பெருந்தவம் செய்யக்கூடியவள் என் அம்பாள். அப்படிப்பட்ட அன்னை இருக்கும்போது நமக்குள்ள வைராக்கியம் இல்லாமலா போயிடும். ஒரு தெய்வத்தை நம்ம வணங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய குணமும் நமக்கு வரும் அப்படின்றதுனால கண்டிப்பா நமக்கும் வைராக்கிய நிலை கிடைக்கும்.